வெல்கம் டு ட்ரெண்ட் டெக் சேனல். இன்றைக்கி நாம் இந்த நியூ விசுவலைசர் வந்து எப்படி ரீட் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். இந்த விசுவலைசரோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும், ரைட் சைட் டாப்பில் அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க, கீழே ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும் லோடு ஃப்ரம் ஃபைல்னு, அதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண இந்த விசுவலைசரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் எப்படி வந்து அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணுறது, அந்த ஹார்ட் இமேஜ் எல்லாம் எப்படி ஆட் பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த பென்சில் மார்க் இருக்கீங்களா, இந்த ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இமேஜ் எப்போவுமே பேக்ரவுண்ட் இமேஜ், இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கஸ்டம் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். பிக் இமேஜ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் லைட் ரூமில் எடிட் பண்ணேன், ஸோ நீங்களும் இதில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், எடிட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா அதுக்கு டியூட்டோரியல் வேணாலும் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அடுத்து பார்ட்டிகல்ஸில் ஆட் பண்ணணும். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க, பார்ட்டிகல்ஸ் ரெண்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ரெண்டு பார்ட்டிகல்ஸையும் நீங்கள் அந்த ஹார்ட் இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. அப்பியரன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கஸ்டம் இமேஜ் சாரி ரெண்டாவது இருக்கிற பார்ட்டிகல்ஸில் ஆட் பண்ணுங்கள். அப்பியரன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கஸ்டம் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜை கொடுத்துட்டு அந்த ஹார்ட் இமேஜ் இதில் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு ரெடி ஆகிடும், தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜ் எதுக்காக அப்படின்னா அந்த ஹார்ட்டுக்கான ஒரு இமேஜ் சரி. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க, இந்த இமேஜ் தான் ஹார்ட்டுக்கான ஒரு இமேஜ். இமேஜை கிளிக் பண்ணுங்கள், பிக் இமேஜ் கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஹார்ட் இமேஜ் இதில் செலக்ட் பண்ணிடுங்க. சேம் எது வந்து பார்ட்டிகல்ஸ் கொடுத்தீங்களோ அதே ஹார்ட் இமேஜ் இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா இந்த லவ்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், அந்த டெக்ஸ்டான இமேஜ். ஸோ அது வந்து டவுன்லோட் லிங்கில் கொடுக்குறேன், செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து அதுவும் செட் ஆகிடும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இவ்வளோ தான் அதில் இருக்குது. பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணுனா டைம் பதிலாக வேறு எதாவது கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். இல்லை அது சின்னதாக சின்னதாகலாம், இல்லை வேறு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்து அந்த லவ் பதில் வேறு ஏதாவது டெக்ஸ்ட் எடிட் பண்ணி வைக்கிறனாலும் வச்சுக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விசுவலைசர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா இன்ஸ்டாகிராமில் கேளுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.